இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு வகையான சாம்பார் வெள்ளரிக்காய். இது ஒரு வகையான காய், வெள்ளரிக்காய். இதில் டேமேஜ் ஆகிடுச்சுன்ட்டு இந்த காயை இதில் போட்டிருக்கோம். இப்போது இந்த செடிகளுக்கு உரம் போடுறதுக்காண்டி வந்தேன். இதில் என்ன உரம் இருக்குன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரியா காம்ப்ளெக்ஸ். இது ஆக்சுவலாக இது வந்து இந்த பவுடர் போட்டால் அந்த தாவரத்தோட வேர்கள் வந்து நல்ல பிடிப்பாக வளருங்கிறதுக்காண்டி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த ஒரு பவுட்ரு. இது 100 கிராம் வந்து 100 ரூபாய். இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் 109 ரூபாய் என்று போட்டிருக்காங்க. 100 கிராம் எம்ஆர்பி 109 ரூபான்னு போட்டிருக்காங்க. காலையில் ஒரு 10 மூட இதில் காய் இதில் பிறக்கணும். இப்போ அடுத்த முறை காய் பிறக்கிறதுக்காண்டி இதுக்கு வந்து கொஞ்சம் சத்துள்ள பொருளை கொடுக்கறதுக்காண்டி வேதிப்பொருட்கள் யூரியா காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் அந்த நான் சொன்ன பவுட்ரு. இப்போ இது மேலே இப்போ வேல் அடிக்க நேரத்தில் தான் நாங்கள் உரம் போடணும். ஏன்னா இந்த உரம் இதில் போடும்போது லீஃபு மேலே உரம் கண்டிப்பாக படும். மாய்ச்சராக லீஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, இப்போ இந்த எந்த லீஃப்லேயும் மாய்ச்சர் இல்லை. ஏன்னா நல்ல சன்லைட்டில் நல்லா ட்ரை கண்டிஷனில் இருக்குது. நம்ம இதில் உரம் போடும்போது ஒரு சில உரங்கள் வந்து இந்த லீஃபில் பட்டு இருந்துச்சு, அதுக்கு நைட் டைம் எதுவும் ஒரு பனி ஒரு மாய்ச்சல் கண்டி ஏரில் எதுவும் கான்டாக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த உரங்கள் வந்து அந்த லீஃப் மேலே அப்படியே அட்டாச் ஆகிருக்கும்போது அந்த லீஃப் வந்து டேமேஜ் ஆகி ஓட்ட விட ஆரம்பிச்சிடும். இப்போ இதே வெயில் நேரத்தில் இந்த பிளான்ட்டுக்கு நம்ம இப்போ மேலே இப்போ உரம் தள்ளி போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அந்த லீஃபில் மாய்ச்சர் இல்லாதனால அந்த உரம் வந்து அது லீஃபில் ஒட்டாமல் காற்று மூலமாக கீழே விழுந்துடும். அப்பப்போ நேச்சுரல் தானே, காற்று அடிக்கும்போது கீழே விழுந்துடும். உரம் போட்டு நான் காமிக்கிறேன். உரம் போடலை, உரம் போட்டு காமிக்கிறேன். உரம் எல்லாம் போட்டாச்சு. போட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லீஃபில் எதுவும் இல்லை, ஆனால் ஒரு சில லீஃபில் கிடக்குது. கிடந்துச்சுன்னா அப்படி தட்டி விட்டால் போயிடும். அவ்வளோதான். இது காற்றுல ஆடிச்சுன்னா அப்படி போயிடும். மோஸ்ட்லி லீஃபில் படாத மாதிரி தான் உரம் போடணும். உரம் போட்டாச்சு ஓவராலாக, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலையில் நாங்கள் தண்ணி பாய்க்கும்போது என்னென்னா உரம் அப்படி எதுவும் தெரிஞ்சதுன்னா அப்படி கைட்டு அப்படி தட்டி விட்டால் போதும். எதுவும் லீஃபில் எதுவும் கிடந்துச்சுன்னா அப்படி லைட்டாக தட்டி விட்டால் போதும். ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்களில் மட்டும்தான் உரம் போடணும் அடிப்பாங்க. இந்த ஏரியாவில் எப்படி வேரை பார்க்குறது, எல்லா இடத்துலையும் பந்தல் மாதிரி போடாமல் போட்டிருந்தா இந்த மாதிரி இஷ்யூ வரும். வேர் கண்டுபிடிக்க முடியாது, எதில் காய் கிடக்குன்ட்டு தெரியாது கரெக்டாக. ஏன் பந்தல் போடலைன்ட்டு போடாமல் ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். விவசாய வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.